ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து டைனிங் டேபிள் ஃபர்னிச்சர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜில் போய் யூனிட் செட் பண்ணிக்கலாம், சென்டிமீட்டர்னு செட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்து வந்து க்ரியேட்டில் போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பிக்கே பிளேன் கொடுத்துட்டு ஆஃப்செட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 45 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். போல் சைடு வந்து 45 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். நாலு சைடுமே 45 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போ அகைன் வந்து ஆப்செட் வந்து 90 சென்டிமீட்டர் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக எட்ஜில் நம்ம கொடுத்துடலாம். வந்து மூணு பேனலாக இருக்கும், சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு, மூணு பேனலாக இருக்கும். ஓகே. பேக் வியூ போய்ட்டு அதோட டைனிங் டேபிளோட ஹைட் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக ரெஃபரன்ஸ் பிளேன் இதோட ஹைட் வந்து 70 சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துடலாம், டைனிங் டேபிளோட டாப்பு. ஸோ டேபிள் டாப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துடலாம். இந்த பிளேனை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் நம்ம வந்து எஸ்ட்ரியூஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட்டில் எஸ்ட்ரியூஷன் போயிட்டு செட் பிளேன் வந்து டேபிள் டாப் அப்படின்றத செட் பண்ணிக்கணும். ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். இதோட எஸ்ட்ரியூஷன் வந்து 4 சென்டிமீட்டர், அதாவது வந்து அந்த டேபிளோட திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ அகைன் வந்து பேக் வியூ போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டேபிளுக்கு வந்து சப்போர்ட் பேனல் வந்து நாலு சைடு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்செட் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். அந்த டேபிளில் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து இன்சைடாக இருக்கிற மாதிரி 4 சென்டிமீட்டர், அந்த சப்போர்ட் பேனலோட திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஓ 8 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம போயிட்டு சைடு வியூவில் போயிட்டு கரெக்டாக வந்து அந்த டாப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து அந்த டேபிளோட பாட்டமில் இருக்க மானம் செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காடி மானம் இருக்குது, ரைட்டுங்களா? ஓகே. ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு இந்த இடத்துல எஸ்ட்ரியூஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஷேப்பில் லெக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட் பேனலில் கார்னரில் இருக்க மானம் செட் பண்ணணும். இதை அப்படியே செலக்ட் பண்ணி மிரர் ஆக்சிஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து போத் சைடும் வந்து மிரர் பண்ணி வச்சிடணும். ஃபைனலாக ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு பேக் வியூ போயிட்டு அதோடய ஹைட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். பாட்டமில் கரெக்டாக அந்த க்ரௌண்ட் லெவலில் கரெக்டாக செட் பண்ணிக்கிறணும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போர்ட்டிங் பேனலோட பாட்டமில் இருக்குமான செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டேபிள் வந்து ரெடி ஆகிருக்கு. ஓகே. இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பிர்ஜூட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு சிட்டிங் டேபிள் வந்து ஏற்கனவே நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே வந்து இதில் வந்து லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை லோடிங் டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு காம்போனன்ஸில் போய்ட்டு அந்த டேபிளை வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரலில் இருக்கமான செட் பண்ணிக்கணும். சைடு வைஸில் மூணு சிட்டிங் டேபிள். ஸோ இதை டெலிட் பண்ணிடலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த மூணு பேனலுக்கு சென்டராக அப்படியே இருக்குமான செட் பண்ணிக்கலாம். இந்த டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மூணையும் செலக்ட் பண்ணி அப்படியே மிரர் லைன் கொடுத்து ஆப்போசிட்டில் அப்படியே செட் பண்ணிடலாம். இந்த ஒன் டேபிளை அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் செட் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, தேங்க்யூ. டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.